வணக்கம், வெல்கம் டு உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு திருக்கல்யாணமும் தேரோட்டமும் லாக் தான் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பொறுமையாக பாருங்கள். சித்திரை திருவிழா இன்ட்ரோ வந்துட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு திருக்கல்யாணத்துக்காக கோயிலுக்குள்ளே போனோம். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ரெண்டு வாழைமரம்லாம் கட்டியிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தோன்னா சாமியை வந்துட்டு திருமணம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்க. அதாவது திருமண மேடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது வந்துட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் அலங்காரம் பண்ணிவிட்டு அது ஒரு 1 ஹவர் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திருக்கல்யாணம் நடக்கும். உள்ளே பார்த்தோன்னா நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க திருக்கல்யாணம் பார்க்குறதுக்காக. ஸ்டேஜில் வந்துட்டு சாமியை அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்துட்டு நிறையா சுமங்கலி பெண்கள் எல்லாருமே மாவிளக்கு போடுறது ஒரு பாரம்பரியமான வழக்கமாக இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் என்னுடைய அம்மாவும் நானும் விளக்கு மாவிளக்கு போட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டோம் எல்லாருமே. அடுத்து பார்த்தோம்னா திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இது இங்கிட்டு மீனாட்சி அம்மனும் இங்கிட்டு மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் அலங்காரத்தோடு சூப்பராக இருந்தாங்க. மீனாட்சி அம்மன் பார்த்தோம்னா கல்யாண கோலத்தில் அப்படியே அழகாக இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்தோன்னா மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் வந்துட்டு கல்யாண கோலத்தில் இருந்தாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தோன்னா கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு நிறைய மஞ்சள் கயிறு வந்துட்டு விற்பாங்க. மஞ்சள் கயிறு எல்லாருமே இன்றைக்கி மாற்றுவாங்க திருக்கல்யாணம் அன்றைக்கி. இப்போ நம்ம மஞ்சள் கயிறு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு மஞ்சள் கயிறோட கொஞ்சம் குங்குமமும் மஞ்சளும் வச்சு தான் வந்துட்டு மங்களகரமாக மடித்து கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா தேரோட்டம். தேரோட்டம் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்ச மறுநாள் தான் தேரோட்டம் நடக்கும். திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே மறுநாள் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் தேரில் வந்துட்டு வீதி உலா வருவாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இதில் முதல்ல ஒரு குட்டி தேரில் விநாயகர் வருவார், அப்புறம் பின்னாடி பெரிய தேர் வரும் நடுவில், அதுக்கப்புறம் ஒரு குட்டி தேர் கடைசியாக வரும். சூப்பராக இருக்கும். ஏற்கனவே சித்திரை திருவிழா உருவான கதை வந்துட்டு இன்ட்ரோ வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதனுடைய லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ விநாயகர் ஃபஸ்ட்டு குட்டி தேரில் வந்துட்டார், பின்னாடி பெரிய தேர் வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா செம்மையான கூட்டமாக இருக்கும். பெரிய தேர் பின்னாடி வந்துட்டு இது டேர்னிங்கில் வந்துட்டு திரும்புது.
தேர் இழுக்கிறவங்களுக்கு வெயில் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்காக பார்த்தோன்னா நிறைய மாடியிலேருந்து தண்ணி ஊற்றி ஊற்றி விடுவாங்க. கிட்ஸ் நல்லா பெரியவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டயர்னஸ் தெரியாது. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வேகமாக தேரை இழுத்து வேகமாக கொண்டு போயிடுவாங்க. தேர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருது. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேர் பின்னாடியே வந்துட்டு நிறைய கூட்டமாக எல்லோரும் நடந்து போவாங்க. அப்படி வெயில் வேறு பயங்கரமாக நிறைய பேர் எல்லாருமே குடை வச்சுட்டு பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்க. செம்ம கூட்டமாக இருந்தது. தேர் பார்த்தோன்னா நாலு வீதியை சுற்றிட்டு கடைசியாக கோயில் வாசலில் போய் தேர் நிற்கிற இடத்துல ஒவ்வொரு வழியாக போய் சேர்ந்துட்டு எல்லோரும் நிப்பாட்டிட்டாங்க. வெயில் வந்துட்டு முதல் நாள் மழை பெஞ்சதுனால ரொம்ப வெயில் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.